இதனால தான் நான் நிறைய பேர்த்த செனகல் வளர்த்த சொல்லி சொல்கிறேன். ஸோ செனகல் தான் வந்து பிக்னஸ்க்கு பெஸ்ட் ஃபிஷ். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4 feet டேங்க்கில் ஒருத்தரை காணோம்னு சொல்லி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன கேப்லேருந்து குதிச்சு ஒரு 10 steps நடந்து போயிட்டாரு. அதாவது 10 steps நான் நடந்து போனது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் நடந்து வந்து என்னோடய டேங்க் கடியே கடந்தாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாதி கருவாடு ஆகிட்டாரு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியில் விட்டோடனே வந்து ஆக்டிவாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எப்போ ஃபிஷ் உங்களுக்கு கீழே விழுந்தாலுமே அதோட உடம்பு மேலே இருக்க அழுக்கை வந்து நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ஸோ ஏன்னா அதுவே அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து அது நல்லா தண்ணி பட்டு நீட்டாக இதாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பேக்டோனில் மெடிசன் யூஸ் விடுங்க. ஏன்னா பேக்டோனில் தான் வந்து இந்த இன்ஜுரிஸ்க்குலாம் வந்து நல்ல க்யூர். ஸோ பேக்டோனில் மெடிசன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் உங்கள் டேங்க்ல ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம செனகல் பார்த்தீங்கன்னா சேஃபாக உயிரோட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.